கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா, கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மறித்தா, கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மறித்தா, மூன்றாம் நாளில் உயிர்த்தா, உன்னதத்தில் அமர்ந்தா, மூன்றாம் நாளில் உயிர்த்தா, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தா, என்னை தனையனாக கொண்டா, நல் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா, மேகங்கள் நீ என்னை அணைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. Let's read 1 Thessalonians 3:13. To the end he may establish your hearts unblameable in holiness before God, even our Father, at the coming of our Lord Jesus Christ with all His saints. Amen. Here we see the Lord has to establish our hearts. Why it is said like that? ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மாறுகிறதாக இருக்கிறது. Our heart is changeable. Morning we will be one kind and evening some circumstances, situations will come and we will treat others in an unkind way. இது வந்து மற்றவர்களோடு பழகுகிற விதத்தில் நம்மளுடைய இருதயம் மாறி நம்முடைய வாழ்க்கைகள் மாறுவது மாத்திரமல்ல, தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவிலே கூட அநேக வேளைகளிலே மாற்றங்கள் உண்டாகிறத நாமே அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா 17:9 வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அவர் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 8:2 கர்த்தர் பேசும் பொழுது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Deuteronomy 8:2. And thou shalt remember all the way which the Lord thy God led thee these 40 years in the wilderness, to humble thee and to prove thee, to know what was in thine heart, whether thou wouldest keep his commandments or not. Amen. நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் என்று சில வேளைகளை நம்ம நினைச்சு கொண்டு இருப்போம், நம்ம சரியா இருக்கோம். ஆனா
நம்முடைய அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் தெரியும். நாம் உண்மையாக பேதுரு சொன்னோம், எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் பேதுரு தன்னுடைய இருதயத்தை அவன் அறியவில்லை. அவன் நினைத்து கொண்டிருந்தான் தட் ஹீ லவ்ஸ் த லார்ட் மோர் தென் ஆல் த டிசைபிள்ஸ். அதை கன்ஃபெஸ் வேற பண்றாரு. ஆனால் ஏசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னை மறுதளிப்பாய், சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறார். இருந்தாலும் அவன் அட்லீஸ்ட் ஹீ ஹேஸ் அ லவ் ஃபார் ஜீசஸ், ஹீ வாண்டட் டு லவ் ஜீசஸ் மோர் தென் அதர்ஸ். அந்த அந்த ஆசையை விருப்பத்தை அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால கர்த்தர் வந்து அவனுக்காக சொல்றார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றதாக அது நிலைவரப்பட்டிருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்த்துகிறார். சங்கீதம் 78:37 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. இதை ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம வாசிக்கும் பொழுது, தர் ஹார்ட்ஸ் வேர் நாட் கான்ஸ்டன்ட் டுவர்ட் ஹிம். சில இடங்கள்ல ஸ்டெட்ஃபாஸ்ட் இருக்கும், சில இடங்களில் வந்து சாம் 78:37 லெட்ஸ் ரீட் இன் இங்கிலீஷ் 78:37 அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை ஓகே ஃபார் தர் ஹார்ட் வாஸ் நாட் ரைட் வித் ஹிம் என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கு. இன் அதர் டிரான்ஸ்லேஷன்ஸ் இஃப் யூ சீ இட்ஸ் ரிட்டன் தர் ஹார்ட்ஸ் வேர் நாட் கான்ஸ்டன்ட் டுவர்ட் ஹிம், நிலை வரப்படவில்லை. அதனால்தான் தாவீது கூட சொல்லுகிறாரு, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே நிலைவரப்பட வேண்டும். வென் அவர் ஹார்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட் வில் பிகம் பிளேம்லெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயம் ஸ்திரப்பட்டால் நாம் அவருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். 12வது வசனம், ஹவு டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட், ஹவு டு பி கான்ஸ்டன்ட், ஹவு டு கீப் அவர் ஹார்ட் கான்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் காட். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்தலாம். ஹவு டு எஸ்டாப்ளிஷ் அவர் ஹார்ட்ஸ், இட் இஸ் டு க்ரோ இன் லவ் டுவர்ட்ஸ் ஒன் அனதர். 3:12 of 1 Thessalonians. And the Lord make you to increase and abound in love one toward another and toward all men, even as we do toward you. இங்க பாக்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கேயர் சபையில் மேல ரொம்ப வாஞ்சியும் அன்பும் உள்ளவரா இருந்தாரு. அதனால அவர் சொல்ல, நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன், அதுபோல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தொங்கவும் செய்து இவ்விதமாய் அப்படி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. சோ மே த லார்ட் ஹெல்ப் அஸ் டு லவ் த லார்ட் அண்ட் நெய்பர்ஸ் அஸ் வெல். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உமக்கு நேராக்குகிறோம் இயேசுவே. எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக நிலைவரப்பட்டிருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரமுடைய வருகைக்கென்று நாங்கள் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றொரு இடத்துல வைக்கும் அன்பிலே நாங்கள் ஆண்டவரை பெருகவும் நிலைத்தோங்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.